புதியுகம் விளங்கும் யாவரும் கேளிர். சொல்லரங்கம் 29வது படப்பிடிப்பு 75வது நிகழ்ச்சி. அதாவது நம்ம ஊர் வழக்கப்படி சொல்றதா இருந்தா பவள விழா நிகழ்ச்சியை சிங்கை மாநகரில் சிங்கப்பூரில் தொடங்குவதில் புதியுகம் பெருமையடைகிறது. எங்களுக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, உலகத்தில் உற்சாகத்துக்கும் வேகத்துக்கும் உழைப்புக்கும் முதலிடமாக இருப்பவர்கள் சிங்கை வாழ் மக்கள், சிங்கப்பூர் மக்கள். பொருள் இருக்கிறது பெருசு இல்லைங்க, அந்த பொருளை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான் முக்கியமான ஒன்று. ஏன்னா அதை கொடுக்குறப்ப தான் அதனுடைய அருமை தெரியும். ஈத்துவக்கும் இன்பம் அரியார்குள் மானிடரை வைத்திலக்கும் வன்கணவர் அப்படிம்பார் திருவள்ளுவர். ஒன்றும் பயப்படாதீங்க, என்னடா அது திருக்குறள்லாம் சொல்கிறாருன்னு. ஏன்னா இப்போல்லாம் தொலைக்காட்சியில் ஜோக் சொல்கிறதுக்காகவே வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கிறாங்க. எந்த தொலைக்காட்சி எடுத்தாலும் சிரிக்கிற மாதிரி பேசுங்க, சிரிக்கிற மாதிரி பேசுங்க. சிரிக்கிறது ஒரு சுவை தான், ஒன்பான் சுவைகளில் ஒரு சுவை சிரிப்பு. இப்போ நான் திருக்குறளுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? பணம் இருந்தால் அது கொடுக்கறது இன்பம் மட்டும் இல்லைங்களா, அதை வாங்குறவங்களுடைய முகத்தில் மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அந்த பணத்துக்கான பெருமை புண்ணியத்தோடு சேர்ந்ததுங்க. நேரம் தாங்க முக்கியம். இப்போ சமீபத்தில் நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். போன மாதம் நேரம் அமெரிக்காவில் இருந்தேன். ஹென்றி ஃபோர்டோட கம்பெனிக்கு போயிட்டு வந்தேன். யாருன்னு தெரியுங்களா? ஹென்றி ஃபோர்டு தான் காரை கண்டுபிடிச்சவர், முதல் காரை உருவாக்கியவர். அந்த கம்பெனி 15 மைல் நீளம் இருக்குது. 15 மைல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஒரு கம்பெனி எவ்வளோ இடத்துல சொல்லுவோம், நம்ம ஊரில் சொல்லுவோம், 2 பிளாட்டுங்க, 3 பிளாட்டு, 15 மாடி அப்படிமாம்ல. 15 மைல் நீளம் இருக்குது, அவ்வளோ தூரம் உள்ளே போயிட்டு சுற்றி வரணும். அந்த ஹென்றி ஃபோர்ட் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, நான் படித்து கொஞ்சம் நேரம் ஆச்சு எனக்கு புரியறதுக்கு. அவர் சொல்கிறாரு, என்ன பெருசாக விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லா கிடியாரமும் 24 மணி நேரத்தை தான் காட்டுது. யாராவது 26 மணி நேரம், 27 மணி நேரம், 28 மணி நேரம்னு ஒரு கிடியாரத்தை கண்டுபிடிச்சா தான் ஏன் உழைப்புக்கு ஈடுகொடுக்க முடியும்னு சொன்னால் அப்படிப்பட்ட மனிதர்களால் தான் சாதிக்க முடியும். அதுவும் அவர் கண்டுபிடிச்ச எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு டீ போர்டு மாடல் அப்படிம்பாங்க. அந்த மாடல் கார்டு வந்த பிறகுதான் எல்லாருக்கும் பயன்படுதான். அவர் காரை கண்டுபிடிச்சப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்களாம், உலகம் அழிய போகுதுன்னு இருக்காங்க சில பேர். ஏன்னா நம்மால் எது புதுசாக கண்டுபிடிச்சாலும் வைவாங்க. உலகம் உருண்டேன்னு தாங்க சொன்னார் கல்லியோ, அடி பின்னி எடுத்துட்டாங்க. எப்படி உருண்டேன்னு சொல்ல போச்சு? அதில் ஒருத்தர் அருமையாக கேட்டிருக்கான், உருண்டேன்னு சொல்கிறையே அங்கிட்டு போய் விழுந்துட்டோம்னா அப்படின்னு கேட்டிருக்கான். எவ்வளோ நல்ல அறிவாளி பாருங்க. எது கண்டுபிடிக்கிற போதும் அது வந்து அதனால் உலகம் அழியும்பாங்க. ஆனால் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு கற்றது கையளவு கல்லாதது விக்கிபீடியா கூகுள் எல்லா அளவும். மாதா பிதா குரு தெய்வம் பழசு, மாதா பிதா குரு கூகுள் தெய்வம் அதான் இப்போ புதுசு. ஏன்னா எதாக இருந்தாலும் கூகுளில் பார்த்துடுறோம் படிக்கணும். அப்படியான உலகம் இது. அகிரகுராசி வாங்குற உலக புகழ் பெற்ற ஜப்பானிய இயக்குனர், அவருடைய படம் தான் உலகத்தில் இந்த க்ளோஸ் அப் ஷாட்லாம் இன்னைக்கு சொல்கிறோம்ல, அதுக்கெல்லாம் காரணம் அவர் தான் பாங்க. அவர் வாழ்க்கை வரலாறு எழுத சொன்னாங்களாம், எழுதவே மாட்டேன்ட்டாராம். அப்புறம் கடைசியாக ரொம்ப அவர் பொருத்தும் பிறகு வாழ்க்கை வரலாறு எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? அவருடைய அந்த புத்தகத்தினுடைய ஒரு பக்கத்தில், நான் உழைத்து திரைத்துறைக்கு வந்தபோது எனக்கு ஒரு தயாரிப்பாளர் படம் தயாரிக்க பணம் கொடுத்தார். என் முதல் படம் வெளிவந்தது. இனி என் வாழ்க்கை வரலாறுகளை என் படங்கள் பேசட்டும் அப்படின்னு பாடுறாருங்க. இனிமே வந்து நான் வாழ்க்கை வரலாறு எழுத மாட்டேன், என் படத்தை பத்தி நீங்க பேசணும். சார்லி சாப்ளினுடைய படங்கள் எல்லாம் முதல்ல ஊமை படங்கள். அந்த ஊமை படங்களை பத்தி ஒரு விமர்சனம் வந்துச்சு, என்ன தெரியுமா? அவர் படங்களில் பேசாமல் தான் நடித்தார், ஆனால் அந்த படத்தை பத்தி அத்தனை பேரும் பேசிக்கொண்டே சென்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க. யாவரும் கேளிர் நிகழ்ச்சியில நாங்க சொல்ல போற கருத்துக்கள் உங்களுடைய மனதில் பதியணும். நீங்க அதை பத்தி யோசிக்கணும், சிந்திக்கணும். கொண்டாட்டமான வாழ்க்கைக்கு எது தேவை? ஒரு கேள்வி கேட்கிறோம். ஏதாவது ஒண்ணு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு நமக்கு. நம்ம வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கணும் அப்படின்னா எது தேவை? இப்படி கூட வைங்களேன், வெற்றி அடைவது மகிழ்ச்சியா? ஒரு கேள்வி கேட்கிறோம். எல்லாரும் ஆமா ஆமாங்க, ஆமா வெற்றி அடைகிறது மகிழ்ச்சி அப்படிமோ. ஆனா
சென்னையில் மிகப்பெரிய கார்டியாலஜிஸ்ட் இருதய நோய் நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் ஒரு கேள்வி கேட்டார். இதே மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்து வெற்றி அடைவது மகிழ்ச்சியா அப்படின்னார். ஆமா ஆமா அப்படின்னாங்க. இல்லைன்ட்டார். அப்புறம் அப்படின்னு கேட்டாங்க. வெற்றி அடைவது மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சியா இருப்பதுதான் வெற்றி அடைந்ததற்கு அடையாளம் அப்படின்னார். இப்ப நம்ம கொண்டாட்டம், இந்த கொண்டாட்டமா இருக்கிறதுக்கு எது தேவை? மூணே மூணு கேள்விதான். சொந்த பந்தங்களா, சொத்து சுகங்களா, நட்பின் பலமா? இந்த மூணே மூணு தான் இன்னைக்கு பேச போற விஷயம். கொண்டாட்டமான வாழ்க்கைக்கு நல்ல அழகா சொல்றதா இருந்தா, இயல்பா சொல்றதா இருந்தா சொல்லலாம். நாம கொண்டாடணும்னு நினைக்கிறோம். எதா இருந்தாலும் கொண்டாடிட்டாங்கயா அப்படி வாங்க, நம்ம ஊர்ல கொண்டாடிட்டாங்க அட்டையாப்பா அப்படின்னு. கொண்டாட்டமான வாழ்க்கைக்கு எது தேவை? சொந்த பந்தங்களா, சொத்து சுகங்களா, நட்பின் பலமா? இதுதான் இன்னைக்கான தலைப்பு. இது மூணும் தானங்க வேணும், மூணும் தாங்க வேணும், எது கொஞ்சம் கூட வேணும் அப்படி கேட்கணும். இப்போ நாங்கள் பேப்பர் திருத்துறோம், எல்லாரையும் பாஸ் போட முடியுமா, எல்லாரையும் ஃபெயில் போட முடியுமா? கொஞ்சம் வித்தியாசம் காட்டணும்ல. பேப்பர் திருத்துறப்ப தான் ரொம்ப கவனமாக திருத்துவோம். பேப்பர் கொடுக்குறப்ப தான் வகுப்பற அமைதியாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சில பேர் செத்து கூட போகலாமான்னு நினைப்பாங்க. பேப்பர் கொடுக்குறாரு, 98 மார்க் வாங்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தேம்பி தேம்பி அழுகுது. இங்கிட்டு ஒரு பையன் 12 மார்க் வாங்கிட்டு கெக்க கெக்கன்னு சிரிக்கிறான். வாத்தியார் கோபத்தில் கேட்கிறாரு, வெக்கமா இல்லை, 98 வாங்கிட்டு அந்த பிள்ளை அழுகுது, நீ 12 வாங்கிட்டு சிரிக்கிற அப்படின்னார். அவன் சொன்னா, இந்த 12 எப்படி போட்டாயின்னு தெரியல, நான் ஒண்ணுமே எழுதல, யாரோ ஒரு பையன் படிக்காம திருத்திருக்கிறான். முதல்ல சொந்த பந்தங்கள் வேணும் கட்டாயமா. ஏன்னா உலகத்துல நினைச்சு பாருங்க, பணம் இல்லாதவன் ஏழையா? இல்லைங்க, சொந்தக்காரன் இல்லாதவன் தாங்க ஏழை. ஞாபகம், ஏதாவது ஒரு விழாவில் யாராவது யாரும் வரலன்னு வச்சுங்க, என்ன கஷ்டமா இருக்கு மனசு. அது சொத்து பத்துக்கு வாங்க, பணம் இருந்தா தான் எல்லாம். பணம் 10 செய்யும்னா, இன்னைக்கு 11 செய்யும்ன்றாங்க. ஈட்டி எட்டிய மட்டும்தான் பணம் பாயும். பணம் பாதாளத்தில் நம்ம பார்த்ததே கிடையாது, ஆனால் எங்கே வேணாலும் போகும். எந்த கதவும் திறக்கும், திறக்க முடியாத கதவுகள்லாம் திறக்கணுமா? பணம் திறக்கும். பணத்தோட அருமை எப்படிப்பட்டது? சரி, சொத்து சுகம், நட்பின் பலம். ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரியுங்களா, பெற்றோரை நாம் தேர்ந்தெடுக்க முடியுமா? வைரமுத்து கேட்பார், முடியாது. இப்போ நான் எந்த வீட்டில் பிறக்கணும்னு நான் முடிவு பண்ண முடியுமா? கடவுள் கேட்குறாரு, எப்பா எங்கப்பா போய் பிறக்கணும்னு கேட்குறாரு. நான் ஒரு வாத்தியார் வீட்டில் பிறக்கிறேன்னு நான் சொல்லுவேன், லஜ்ஜரை புரட்டி ஐஸ்வர்ய ராய் வீட்டில் போட்டு விட்ருங்க, நம்மளை பூனைக்குட்டியாக கூட போடுங்க, போட்டா எடுப்பாங்க, கேட்போம்ல. அப்படி யாரும் நமக்கு சாய்ஸ் தர்றதில்லை, நாம் கேட்டுக்கொண்டு வருவதில்லை, சொல்லிக்கொண்டு போவதில்லை. இதுதான் வாழ்க்கை. கேளாதே வந்து கிளைகளாகி தோன்றி வாழாதே போவரால் மாந்தர்கால். நாலடியார்னு ஒரு அற்புதமான நூலில் இதெல்லாம் இருக்குது. இந்த டாக் ஷோ நிகழ்ச்சியெலாம் எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வெறும் பேச்சுக்காக மட்டும் இல்லைங்க, 1000 நூல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். 1000 நூல்களை நம்ம மறக்காமல் சொல்லணும். 2000 வருஷ பெருமை எந்த மொழிக்குங்க உண்டு சொல்லுங்க பார்ப்போம். உலக மொழிகள் 6 மொழிகள் மிகச்சிறப்பாக சொல்கிறாங்க. செம்மொழிகள்னு கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு மேற்கத்திய மொழிகள், சீனம், சான்ஸ்கிரிட், தமிழ். இந்த 6 மொழிகள் எங்களுக்கு என்ன பெருமை தெரியுங்களா? இந்த நம்முடைய தாய்மொழி இங்கு அரசு மொழியாக இருக்கிறது என்பது, அது எங்களுக்கு ரொம்ப பெருமை. நாங்கள் ஊரெல்லாம் அது ஒரு காரணங்க. செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென்றால் அந்த மொழி இன்னொரு நாட்டில் அரசு மொழியாக இருக்க வேண்டும். அதனால சிங்கப்பூர் அதுலேயும் எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை நமக்கு தந்திருக்கிறதுன்னு அதை நாங்கள் பாராட்டி சொல்கிறோம். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி, சொந்த பந்தங்கள், சொத்து சுகம், நட்பின் பலம், பெற்றோரை தேர்ந்தெடுக்க முடியாது. சரி, அடுத்து என்னுடைய நிறத்தை நான் தேர்ந்தெடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் நான் எதை தேர்ந்தெடுக்கலாம் என்றால், என் நண்பனை நான் தேர்ந்தெடுக்க முடியும், என்னால் முடியும். மதுரையில் ஒரு ஆட்டோவில் எழுதி போட்டிருந்த படித்து பார்த்தேங்க, ஒருத்தர் எழுதியிருக்கான், நண்பனுக்காக உயிரை கொடுப்பது எளிது, நண்பனுக்காக உயிரை கொடுப்பது எளிது, ஆனால் அப்படிப்பட்ட நண்பன் கிடைப்பது அரிது, அதான் முக்கியம். பின்னாடி எழுதியிருக்க வாக்கியங்கள் அப்படி இருக்கும். ஒருத்தர் அருமையாக எழுதியிருக்கான், எப்படி கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் மதுரையில் ஆட்டோ ஓட்டியே சாக வேண்டும். என்ன கோபமா தெரியல.
அது பாருங்க, நம்ம கனாசம் பாட்டு எப்படிலாம் வருதுன்னு அதை காட்டில் என்ன வியக்க வச்ச ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். வழக்கமாக அந்த காருக்கு பின்னாடி சில எழுதி போட்டிருப்பாங்க, சில பேர் வாழ்க வளமுடன், ஏசு வருகிறார், எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்கல்ல, அல்லாவோட பெருமை எல்லாமே இருக்கும் இல்லையா. ஒரு காரில் எழுதி, ஒரு ஆட்டோ எழுதி போட்டிருந்தது, நான் அப்படியே பயந்து பயந்துட்டேன். அதில் என்ன எழுதி போட்டு தெரியுங்களா, ஆமடா எங்கள் அப்பை விட்டு ரோடு தான்டா. என்ன புரியுதா? நம்ம அடிக்கடி ஒரு கேள்வி கேட்போம்ல, எப்படி உங்க அப்பா விட்டு ரோடாடான்னு கேட்போம்ல, அதுக்கு பதில் எழுதி போட்டிருக்காங்க அவன். அவன் எவ்வளவு பெரிய ஞானி பார்த்தீங்களா. ஒரு தடவை சென்னையில் ஒரு படப்பிடிப்பு, கல்லூரியில் வேலை பார்த்துக்கிட்டே நான் சினிமா நடிச்சிட்டு இருக்கேன். மத்தியானம் கால கிளாஸ் முடிச்சுட்டு ஓடுறேன், ஃப்ளைட்டுக்கு ஓடணும், ஃப்ளைட் நேராச்சு, போய் செக்இன் பண்ணணும். போகிற வழியில் ஒருத்தர் டிப்டாப்பாக கோட் சுட்டு ஓட்டணும்னு வண்டியை, போகிற வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டு இருக்காரு. என் வண்டியை பார்த்துட்டு நான் உடனே அவரை பார்த்து நிப்பாட்டினேன். யாருன்னு பார்த்தா அந்த பைலட்டு, எது நான் போகிற விமானம் இருக்குல்ல அந்த பைலட்டு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல, மாட்டினடா மகனே, ஏன்னா இவர் போகாமல் வண்டி எடுக்க மாட்டாங்க. அவரை ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டோம். அவர் முன்னாடி வேகமாக போங்க வேகமாக போங்க, அவர் என்ன காட்டு மதர்றாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில் வந்து மோதிப்பிட்டோம். ஆட்டோ வந்து முன்னாடி வந்துருச்சு, மோதியாச்சு, பேசாமல் உட்காந்து இருந்துருக்கலாம். இவர் ஓடி போய் என்ன பண்ணாரு, ஆட்டோக்காரன் சண்டை போட ஆரம்பித்தாருங்க. அறிவில்லை இப்படி வந்து மோதுற, நான் பைலட்டு தெரியுமா அப்படின்னாரு. அவன் உடனே இறங்கி, நீ பைலட் தான், உனக்கு முன்னாடி வண்டி வருமா அப்படின்னு கேட்டான். எனக்கு முன்னாடி எறும்பு மாடு வரும், ஞாபகம் வச்சுக்கோ, ரயில் வரும், டூ வீலர் வரும், த்ரீ வீலர் வரும், ஃபோர் வீலர் வரும், பேசாமல் போய் உட்காரு. கப்பிச்சு போன உட்காந்துட்டாரு. நான் சொன்னேன், நீங்கள் எதுக்கு இறங்குனீங்க, நம்மள்கிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியுமா, அதெல்லாம் தனி கலை எப்படின்னு சொல்லி பேசும் கலைக்கணும் இல்லையா. ஆய கலைகள் 64 அணியும் ஏய உணர்விக்கும் எம்மம்மை, தூய உருப்பள் இங்கு போல்வாள் என்ன உள்ளத்தினுள்ளே, இருப்பள் இங்கு வாராது இடர் எனக்கு என்று கம்பன் பாடிய சரஸ்வதி துதியை சொல்லி நம்முடைய வாழ்க்கையின் கொண்டாட்டத்திற்கு தேவை. சொத்து சுகமா, சொந்த பந்தங்களா, நட்பின் பலமா, இதோ இந்த கேள்விக்கான விடை. மும்முரசு கட்டிலிலும் முச்சங்க தொட்டிலிலும் முத்து புகழ் படைத்து மூன்று நெறி வளர்த்து கத்து கடலலை போல் கருத்தூற்றாய் மலையூற்றாய் காவியங்கள் பலகண்ட அன்னை தமிழ்தாயை இந்த அகில அடக்கமோடு வணங்கி மகிழ்ச்சி. அற்புதமா இருக்கு, நல்ல தமிழ் கேட்டவுடனே என்ன மகிழ்ச்சியா இருக்கு பாத்தீங்களா. இரு துருவங்களாக இருந்த இருவேறு நாடுகளை நட்பின் பாலம் கொண்டு நண்பர்களாக ஆக்கியது எங்கள் சிங்கப்பூர். நண்பர்களுக்காக நண்பர்களால் உருவாக்கப்பட்டது எங்கள் சிங்கப்பூர். பல மைல்களுக்கு அப்பால் உறவுகளை விட்டு புலம்பெயர்ந்து வந்த என்னை மாதிரி ஆட்களுக்கு நண்பர்கள் புடைசூழ கொண்டாட்டங்கள் தருவது சிங்கப்பூர். இன்னொன்னு, குடும்பத்தோட கொண்டாட முடியுமா, யோசிச்சு பாருங்க. குன்றுவாங்க அறுத்து, நண்பர்கள் இருந்தா தான் கொண்டாட்டம்னாலே, ஃப்ரெண்ட்ஸோட போனா தான் முடியும். இப்படிப்பட்ட நட்பு நாட்டில் இருந்து கொண்டு சொத்து பத்து சொந்த பந்தம் என்று கூறும் இரு அணி நண்பர்களையும் எங்கள் நண்பர்கள் அணி சார்பில் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகின்றேன். அவங்களையும் நண்பர்கள், வழக்கமா என் எதிரிகளே அப்படிதான் ஆரம்பிப்போம், இவங்க அப்படி சொல்லல, அவர்களே எங்களுடைய நண்பர்கள் தான் ஐயா. அதாவது உறவுகள்கிட்ட வந்து நம்ம பேசுறப்ப ஒரு குழப்பம், ஒரு பயம், ஒரு தடுமாற்றம், ஒரு தயக்கம், இத பேசுனா இவங்க நம்மள தப்பா எடுத்துக்குவாங்களா, இத பேசுனா சரியா வருமா, இந்த குழப்பத்தோடய பேசுவோம். ஆனா நம்ம நம்மளா பேசுறதும் நடந்துக்கிறதும் நண்பர்கள்ட்ட மட்டும்தான். எங்க நம்ம சுயத்தை தொலைக்காம இருக்கோமோ அங்கதான் மகிழ்ச்சி வரும், எங்க மகிழ்ச்சி இருக்கோ அங்கதான் கொண்டாட்டம் வரும். நண்பர்கள் மூலியமாக மட்டுமே மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் வரும். ஐயா, எங்க ஊர் காரைக்குடி, எங்க ஊர் சைடு ஒரு சொலவடை சொல்லுவாங்க, நல்லா நல்லதை நாளும் சொல்லுமாம் நட்பு, நல்லா இருந்தா நாக்க கடிக்குமா உறவு. பரவாயில்ல, இந்த நம்ம அயல் நாட்டுக்கு வந்தாலும் நம்ம பழமொழி இருக்கு பாருங்க, பழமொழி மாதிரி மைய வருமா, கமுக்க மணி கத்தால காதல் கிடக்கிறது பித்தால அப்படின்னா. அந்த சில பேர் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் புறஞ்சு பேசுறப்ப போற போக்குல அடிச்சு போவாங்க, காசுக்கு லாட்ரி கையில பேட்டரி சொல்ல பாருங்க, இதெல்லாம் பேட்டரி வந்த பிறகு கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஏன்னா அதுக்கு முதல்ல இருக்காரு. அதாவது நல்லா இருந்தாலும் உறவு குத்த சொல்லும், நல்லா இல்லைனாலும் குத்த சொல்லும், ஆனா நல்லா இருந்தாலும் நல்லதை இழந்தாலும் கூடவே இருப்பது நட்பு மட்டும்தான்.
அதனாலதான் சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன்னு. அங்க வந்து உன் சித்தப்பா யாருன்னு சொல்லு, உன் பாட்டி யாருன்னு சொல்லுன்னு யாருமே கேட்க மாட்டாங்க, நண்பனை மட்டும்தான் கேட்பாங்க. அது பள்ளிக்கூடத்துல கேட்பாங்க, உங்க அப்பா பேர் என்ன அப்படி கேட்பேன், அவ்வளவுதான். ஐயா இப்ப நீங்க சொன்னீங்க வார வாரம் அப்பா ஆகுறேன்னு. திருக்குறள் சொன்னேன், நாலடியார் சொன்னேன், இதெல்லாம் விட்டுபிட்டு இது யாராவது கேட்டுட்டு உண்மை நினைச்சுக்கப்படாங்க. திரைப்படத்துல நாடகத்துல இதுல அதெல்லாம் சேர்த்துக்குங்க, ஏன்னா இப்ப படக்குன்னு ஒரே வாரத்தில் நீங்க வந்து வார வாரம் அப்பா நீங்களே சொன்னீங்க. அது வந்து நீங்க நடிச்ச, நம்ம இப்ப சீமராஜா நடிச்சீங்க, சீமராஜா கூட சிவகார்த்திகேயன், ரஜினி முருகன் நீங்க அப்பாவா நடிச்சீங்க. அவர் வந்து சிறந்த எடுத்துக்காட்டு, நண்பர்கள் தான் பலன்றதுக்கு. எப்படின்னா இப்ப அவர் நல்லா வளர்ந்து நிறைய நல்ல இடத்துல இருக்காரு, அவர் இப்ப நண்பர்களுக்காக, நண்பர்களை கொண்டு நண்பர்களாகவே நடிக்கும் ஒரு படத்தை தயாரித்து கொண்டிருக்கிறார். இதுதான் நண்பன் தானும் வளர்ந்து தன்னை சுத்தி உள்ளவங்களை வளர்க்கிறதுன்றது. அதாவது உறவுகள்னா ஒரு சின்ன இமோஷனல் பாண்டிங் வந்துடும் நம்ம கிட்ட, அந்த இடத்துல மகிழ்ச்சி கொண்டாட்டம்ன்றது குறைவா தான் இருக்கும். இப்ப நம்ம திரைப்பட பாடல்களே எடுத்துக்கிட்டா, அப்பா பாட்டு, அம்மா பாட்டு, அக்கா பாட்டு, அண்ணன் பாட்டு, ஒரு சின்ன சோகம் அதுல இழையோடிக்கிட்டே இருக்கும். ஆனா நண்பர்கள் பாட்டு மட்டும் தான் அப்படியே துள்ளி கொண்டு நம்ம பாட முடியும். பந்தம் என்ன, சொந்தம் என்ன, போடா என்ன, வந்தா என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்ல. காட்டுக்குயில மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லன்னு துள்ளி கொண்டு பாடுறது நண்பர்கள் பாட்டு மட்டும்தான். இளையராஜாவுடைய 600வது படங்க இந்த படம். எது தளபதி படம் இருக்கே, அதுக்கு மணிரத்னம் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு, இது 600வது படம் நான் நினைக்கல, இது இளையராஜாவுடைய முதல் படத்துக்கு எப்படி போட்டிருப்பாரோ அதே மாதிரியே போட்டாரு அப்படின்னாரு. பாத்தீங்களா அந்த பாட்டு சொல்றப்பே, வாலியினுடைய பாட்டு அது, எவ்வளவு அழகா இருக்கு கேட்ட உடனே. கேக்குறப்பயே ஒரு கொண்டாட்டம் வரும், அதான் நண்பர்கள் பாட்டு. நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் சொல்லுவாங்க, நண்பர்கள் நண்பர்கள் நம்மள் சாய்ஸ். அப்பா அம்மா சொந்தக்காரங்க சொத்து பத்தி எதையும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது, ஆனா நம்ம நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். கூட நட்புனா நம்ம வெளியில வந்துக்க முடியும், அதுதான் நண்பர்களோட கொண்டாட்டம். பிடிக்கலன்னா பேசாம இருக்கலாம், ஆனா வீட்டுல முடியுமா சொல்லுங்க பாப்போம், சொத்து போயிரும். ஆகவே மனைவி கடவுள் தந்த வரம், தாய் கடவுளுக்கே நிகரான வரம், ஆனால் நண்பன் என்பது கடவுளுக்கே கிடைக்காத வரம். அந்த வரம் மட்டுமே வாழ்க்கையின் கொண்டாட்டம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓப்பனிங்கே பிரமாதம். இந்த கிரிக்கெட்ல நீங்க பாக்கலாம், எடுத்தவொடனே சில பேர் டக் அவுட் ஆகி கிளம்பிடுவாங்க அவங்க வாழ்க்கை. அதான் அந்த காலத்துல ஒரு ஜோக் சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தருடைய அந்த கிரிக்கெட் வீரருடைய மனைவி போன் பண்ணாங்களாம், இல்ல உங்க கணவர் பேட்டிங்ல இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க, பரவாயில்ல லைன்ல வெயிட் பண்றேன் அப்படின்னு அந்த அம்மா. ஏன் தெரியுமா, எப்படி அவுட் ஆகி 5 நிமிஷத்துல வரப்போறேன். எப்ப அழகான விஷயத்த, நட்பின் பலத்தை அற்புதமான ஒரு பாட்டோட சொல்லிட்டாங்க. தொன்று நிகழ்ந்ததனைத்து உணர்ந்திடும் சூழ்களை வானர்களும், இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எம் தாயே தமிழே. வணக்கம். தமிழை கூட தாய் என்ற உறவாக நினைக்கும் பொழுதுதான் தமிழோடு தமிழால் தமிழாக கொண்டாடுகின்றோம். அந்த தமிழை இவங்க சொல்லுவது போல நட்பாக அப்படி தள்ளி வச்சுட்டா தமிழ் மொழியை வளர்க்கறதுக்கு ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளும் காட்சிகளும் நடத்த வேண்டி இருக்கும். ஆக நாங்கள் பேச வந்துள்ளது கட்டாயமாக கொண்டாட்டம் என்றால் அது சொந்த பந்தம்தான். அதாவது அம்மா இல்லாத, அப்பா இல்லாத, உறவு இல்லாத, அண்ணன் தம்பி இல்லாத இவனுக்கு ஒரு சொல்லுண்டு, அனாதைன்னு சொல்லிட்டு. அந்த அனாதை என்ற சொல்ல ஒருத்தர் வாங்குவது உலகத்திலேயே கடினமான விஷயம். ஏழையாக இருக்கலாம், உயிர் வாழலாம், நட்பில்லாமல் இருக்கலாம், உயிர் வாழலாம், அனாதையாக இருந்தால் உயிர் வாழும் ஒரு ஒரு கணமும் செத்து செத்து உயிர் வாழ்வோம். ஆக கொண்டாட்டம் என்பதே உறவுகள் தான். கிராமத்துல ஒரு பழமொழி உண்டு தெரியுங்களா, வனத்தோட போனாலும் இனத்தோட போ அப்படிமா. எப்படி நீ காட்டுக்குள்ள போனாலும் குழுவுல வந்து சேர்ந்துக்கோ, என் நேரம் ஆனாலும் வனத்தோட போனாலும் இனத்தோட வந்து சேர் அப்படிமா. யார் யாரோ நண்பர் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு அப்படின்னு பாடி வச்சிருக்காங்க. ஆனா அதுவே திருவள்ளுவர் எப்படி சொன்னார் தெரியுமா, ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு. இந்த என்னுடைய தாய் வந்து ஒரு விபத்துல சிக்கி முகமெல்லாம் ரத்தமா இருந்தா ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி 3 நாளைக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு கூட்டு வந்தோம். ஆனா நான் பேசுறேன்னு சொன்னோன்னு
அவங்களுக்கு நான் பெரிய சான்றோர். சோ அதை பார்த்து மகிழ்வதற்கு இந்த அவையில் வந்து உட்கார்ந்துட்டாங்க. அவங்களோட கொண்டாடாத எந்த கொண்டாட்டத்தை நான் வெளியில கொண்டாடிட போறேன். இந்த குரலை இப்படி வச்சுக்க வேண்டியதான். இன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை, மகனைனா அந்த இடத்துல ஆம்பளை பையன் இல்ல குழந்தைன்னு தான் அர்த்தம், தன் மகளை சான்றோன் என பார்த்த தாய், கேட்ட தாய் இல்ல, நேர பாக்குறாங்க. பிறகு வந்து சஷ்டியப்து பூர்த்தி, அதாவது 60வது பிறந்த நாள் விழா, சஷ்டியப்து பூர்த்தி, பீமரத சாந்தி என்னும் 70வது, சதாபிஷேகம் என்னும் 80, கனகாபிஷேகம் என்னும் 90, இவை அனைத்தும் இனிமேல் வருங்காலத்தில் கொண்டாட போகிற நாம் அனைவரும் அன்றன்று உணர்வோம். சொந்த பந்தம்ங்கிறதோட கொண்டாடுவதுதான் மிக மிக சிறப்பு என்று. இப்படிப்பட்ட விழாக்கள்லாம் உங்க நண்பரே வந்து இப்படி கை ஆட்டிக்கிட்டு என்னடா கண்ணே தெரியல அப்படின்னு பாப்பான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த நேரத்துல உங்களுக்கு தம்பியோ தங்கையோ யாராவது இருந்து அண்ணே நல்லா இருக்கீங்களான்னு வந்து கேட்டா அந்த மகிழ்ச்சி தனி மகிழ்ச்சி தான், அதுதான் கொண்டாட்டம். மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் வந்து வெற்றி பெற்று விட்டார்களாமா, அதாவது அந்த போரில வெற்றி அடைந்து விட்டார்கள். ஆனா வெற்றி அடைந்ததை பஞ்ச பாண்டவரில் ஒருவர் கூட கொண்டாட முடியவில்லை. இறுதியாக ஏன் கொண்டாட முடியவில்லை அவர்களால், ஏன் கொண்டாட முடியவில்லைன்னு, அந்த வெற்றி சொந்தத்தை கொன்று சொந்த மக்களை இழந்து வளர்த்த தாத்தா தாத்தாவெல்லாம் எதிரணியில வந்து அவங்களை நிக்க வச்சு அவங்களை கொலையும் செஞ்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட போரில் கிடைத்த வெற்றிய அவர்களால கொண்டாட முடியல. மகாபாரதத்தை பார்த்து சூதாட கட்டுக்கிட்ட நம்ம மக்கள் வந்து அதை பார்த்து சொந்தம் இல்லாட்டினா இப்படி நிக்கணும், கொண்டாட்டம் இல்லாம என்பதை வந்து நான் இன்னும் கத்துக்கல. நம்ம அதை கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். புராணங்களை பார்த்து இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு வந்து நான் வந்து பள்ளியில் படிக்கும் போது வாட் டு யூ வாண்ட் டு பிகம், நீங்கள் பெரியவரான போது என்னவாக விரும்புகிறீர்கள்னு கேட்டாங்க. அந்த காலத்துக்கு இருந்த புத்திக்கு நான் ஒரு கட்டுரை எழுதி வகுப்பில் கொடுத்தேன். வகுப்பில் இருக்கிற 51 நண்பர்களும் அதை பார்த்து சிரி சிரின்னு சிரிச்சாங்க. ஆனால் என்னுடைய புத்தி இருந்த ஒரே ஒரு ஆசிரியர் அதை படித்து பார்த்துட்டு நீ பெரிய ஆளாக வருவேன்னு பரிசு கொடுத்தாங்க. அந்த கட்டுரைக்கு நான் எழுதின பதில் என்னென்ன, ஐ வாண்ட் டு பிகம் த பெஸ்ட் கிராண்ட் மதர் இன் த வேர்ல்டுன்னு எழுதியிருந்தேன் 10 வயசுல. காரணம் வந்து அன்று எனக்கு அமைந்த பாட்டிகள் ரெண்டு பேரும் அப்படிப்பட்ட பாட்டிகள், அப்படிப்பட்ட முன்மாதிரிகள். இந்த காதணி, திருமண விழா, வளைகாப்பு, இப்படியெல்லாம் எல்லா விழாக்களையும் பார்த்தீங்கன்னா தாய் மாமான்னு ஒரு உறவு இருக்கும். அந்த தாய் மாமா உறவு அங்க இல்லைன்னா அது விழாவே இல்லைங்க. எனக்கு கடவுள் மாதிரி ரெண்டு தாய் மாமாக்கள் அமைந்தார்கள். அவர்கள் குடும்பத்தோடு எங்களை அப்படி அப்படி பிணைத்தார்கள். அதுதான் கொண்டாட்டம். பாரதிராஜா படம் அதிகம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாரதிராஜா படம் வர்றதுக்கு முன்னாடியே எங்க தாய் மாமா எல்லாம் பிறந்து வளர்ந்து கொண்டாட்டத்தை பத்தி சொல்லி கொடுத்துட்டாங்க ஐயா எங்களுக்கு. இல்ல அதனாலதான் அவரே எடுத்தாரு, அவரு தாய் மாமா படத்தை அவரு புராணத்துல போய் தேடிட்டு இருக்க போறாரு. இந்த விருதுநகர் பக்கத்துல ஐயா ஒரு கிராமம், அந்த கிராமம் வந்து பேர் வந்து பூசாரிப்பட்டின்னு பேரு. அதுல பெருமாள் நாயக்கர் குடும்பம்னு ஒன்று இருக்கு, நீங்க வந்து கூகுள் பண்ணி பாருங்க தெரியும். 211 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரே குடும்பமாக இன்றும் குடியிருக்கிறாங்களாமா, கூட்டு குடும்பமாக. அவர்களுக்கு கொண்டாட்டம், பணத்துக்கு திண்டாட்டம் அவங்களுக்கும் வருது, அவங்களுக்கும் பிரச்சனை வருது. ஆனா அந்த வீட்டு பெரியவர் சொல்றாரு, யார் யார் எதாவது படிக்க வைக்கணுமோ எல்லாத்தையும் கூட்டா எல்லாரும் சேர்ந்து கலந்து படிக்க வச்சிருவோம், முடிந்த சமைப்போம். 21 குடும்பங்கள் இதுல இருக்குன்னு ஏன் அதை கொண்டாடுறோம் சொல்றேன்னா, அப்படிப்பட்ட குடும்பங்களை கொண்டாட்டமாக நாம் அவைக்கு அறிமுகப்படுத்தும் பொழுதுதான் பிற்காலத்துல வந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து இருப்பதே வந்து கூட்டு கொடுத்தனமோ அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் போயிடும்ன்ற நல்லெண்ணத்துல இந்த அவையில அதை வைக்கிறேன் நானு. ஏன்னா இந்த காலத்துல அம்மா அப்பாவை கழட்டி விட்டதெல்லாம் அந்த காலம், வீட்டுக்காரனையே கலட்டி பக்கத்து ஊர்ல வச்சுட்டு வீட்டுக்காரனும் வீட்டுக்காரமாவும் அப்பப்ப சந்திக்கிறது தான் இந்த காலத்து குடும்பமா இருக்கு. அதனாலதான் கொண்டாட்டம் இல்ல வாழ்க்கையில. இவங்க சொன்ன நண்பர்களோட கொண்டாட்டம் அதிகமா போய் வீட்டுக்காரரையோ மனைவியோவோவே கொண்டாட்டத்துல சேர்த்துக்க மனசு வர மாட்டேங்குது. பணம் சம்பாதிக்க இந்த சிங்கைக்கு நிறைய தொழிலாளர்கள் வந்திருக்கிறார்கள், பணம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நண்பர்கள் இங்க நிறைய வச்சிருக்கிறாங்க, அப்படியே இருந்துட வேண்டியதானே. ஆனா 2 வருடத்திற்கு 1 ரூபாய் எப்பயோ கிடைக்கக்கூடிய விடுமுறைக்காக அவர்கள் ஓடோடி சென்று சொந்தங்களை பார்க்கின்றார்கள். அதுதான் அவர்களுக்கு நிஜமான கொண்டாட்டம். சொந்தம் எப்போதும் தொடர் கதைதான், முடிவே இல்லாதது என்று சொல்லி அவர் மறுபடியும் கூப்பிட்டால் நாங்க மறுபடியும் வருவோம் என்று சொல்லி உரையை முடிக்கிறேன். நன்றி. நல்லா இருக்கு. அரசியல்வாதி மாதிரி சொல்லிட்டு போறாங்க, அவர்கள் அழைத்தால் நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு. நல்ல வார்த்தைகள். இந்த அனாதைங்கிற சொல்லுங்கிறது எவ்வளவு கொடுமையானது. இந்த காதலா காதலா படத்துல
கமல் வந்து அநாத குழந்தையா இருப்பாரு, அதே மாதிரி நிறைய அநாத குழந்தைகளை எடுத்து வளர்ப்பாரு. அதுல என் நண்பர் கிரேசி மோகன் அழகான வசனம் ஒன்று எழுதியிருப்பார், அவங்க சௌந்தர்யா தான் ஹீரோயின் நினைக்கிறேன். சரியா சொல்லிட்டு வரேன்னா நம்ம ஊர்ல கேப்பாங்க, நல்லா தானே பேசுறேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி சௌந்தர்யா கமல்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம கல்யாணம் ஆகி நிறைய அநாத குழந்தைகளா பெறுவோம் அப்படிம்பாங்க. இது ரொம்ப பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன், அநாத குழந்தையெல்லாம் பெற முடியாது, அது பெற்று யார் இல்லாட்டுதான் அநாத குழந்தை ஆவாங்க. அழகா சொன்னாங்க, தாய் மாமன் உறவுங்கிறது எத்தகைய பெருமை மிக்கது, என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு தாய் இருக்க வேண்டிய இடத்தில், ஒரு தந்தை இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு உறவு இருக்குமானால் அதுதான் தாய் மாமன் பேர். அப்படியான ஒரு உறவு. இன்னும் சொல்ல போனாங்க, நல்லா இருக்கு குடும்பத்தை விடுங்க, ஒரு பையனுக்கு முடியலைன்னா ஒரு பொண்ணுக்கு முடியலைன்னா ஊரே வெறுத்து ஒதுக்கினாலும் கூட அந்த தாய் மாமனோ அந்த அந்த பெண்ணோ, எங்கள் தாய் மாமனை நான் கட்டுவேன் அப்படின்னு அந்த பெண்ணும், என் அக்கா பொண்ணை, என் தங்க, என்னுடைய சொந்தக்கார பொண்ணை, என்னுடைய மாமன் பொண்ணை உலகமே வெறுத்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்வதும் தாய் மாமனுக்குரிய முக்கியத்துவம். இன்றைக்கும் கூட கல்யாண வீடுகளில் பார்த்துருக்கீங்களா, முதல் மாலை அவர் போட்டுத்தான் பொண்ணை அவர் கூட்டிகிட்டு வருவார். இந்த சொந்த உலகத்தில் கிடைக்குமா சொல்லுங்கள் பாப்பா, அருமையாக பேசியிருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். பஸ்ஸுக்கு, எம்ஆர்டிக்கு, ட்ரெயினுக்கு, டாக்ஸிக்கெல்லாம் காசு கொடுத்து வந்த என்னுடைய குழுவினர் நண்பர்களுக்கும் வணக்கம். அல்ல, ஏன் டிக்கெட்டுக்காக வருவாங்களா? இல்லை இல்லை, அது சொந்த நண்பர்களோடு அப்படியே சேர்ந்து காடுக்கு பின்னாடி அடிச்சுட்டு வந்தெல்லாம் நினைக்கக்கூடாது. ஓ அப்படியா, சரி. ஐயா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் போட்டிருக்கு. ஐயா, நான் நட்புன்னு பேசியிருப்பேன், எப்போ தெரியுமா? புராணத்தில் சிறந்த நட்புன்னா கிருஷ்ணனும் குசேலனும், கிருஷ்ணன் பணக்காரன், குசேலன் ஏழை. எப்போ நான் நட்புன்னு பேசியிருப்பேன்னா, கிருஷ்ணன் என் நண்பன் கஷ்டப்படுறான்னு தேடி போய் அவனுக்கு பணத்தை கொடுத்துருந்தான்னா நான் நட்புன்னு இந்த அணியில் உட்காந்துருப்பேன். ஆனால் அப்படி இல்லை, குசேலன் தான் எனக்கு பணம் வேணும்னு கேட்டு கிருஷ்ணன்ட்ட வந்தான். ஆமாம், 27 பிள்ளை எப்போ தான் அப்புறம் வேற என்ன செய்யறது, யோசிச்சு பாருங்க. அப்போ நண்பன்னா போய் உதவி இருக்கணும்ல. அடுத்தது மகாபாரதத்தில் சொன்னாங்க, ரெண்டு சொந்தக்காரனும் சொத்தெல்லாம் வேண்டாண்டா, எனக்கு சொந்தம் தான் முக்கியம், சொந்த பந்தம் தான் முக்கியம்னு ஒத்தருக்கு ஒத்தர் விட்டு, இவனும் கேட்காம இருந்திருக்கலாம் இல்லை அவனும் கொடுத்துருக்கலாம், விட்டு கொடுத்து இருந்திருந்தாங்கன்னா நான் சொந்தம்னு பேசியிருப்பேன். ஆனால் ரெண்டு இதையும் பார்த்தீங்கன்னா காசு தான் முக்கியம், சொத்து பத்து தான் முக்கியம்னு நின்னதுனால நான் சொத்து பத்துங்கிற அணிக்கு பேச வந்திருக்கேன். ஏன் இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டேன்னு ஒரு நியாயப்படுத்துறாரு பாருங்க, நான் ஏன் இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டேன். ஆ சரி, கொண்டாட்டம்ங்கிறது என்னங்க? தீபாவளி கொண்டாட்டம், பொங்கல் கொண்டாட்டம், ஆடிப்பெருக்கு கொண்டாட்டம், இப்பெல்லாம் எல்லார் வீட்லையும் பிறந்த நாள் கொண்டாட்டம் கொண்டாடுறாங்க இல்லையா? தீபாவளி கொண்டாட்டம் எத்தனை நாளையா கொண்டாடுவாங்க? ஒரு நாள், முதல் நாள் ராத்திரி ஒரு நாள், ஒரு நாள் கூட சிங்கப்பூர்ல தேக்கா ஃபுல்லா விளக்கேத்தி ஒரு மாசம் கொண்டாடுவாங்க. பொங்கல் கொண்டாட்டம் ஒரு மூணு நாள். பிறந்த நாள் கொண்டாட்டம் காலையில அந்த ஒரு நாள் கொண்டாடுவாங்க, கொஞ்ச நேரம் கொண்டாடுவாங்க. இதெல்லாம் இந்த கொண்டாட்டம்லாம் என்ன அப்படின்னா, ஒரு உற்சாக மிகுதியுடைய வெளிப்பாடு. தினமும் கொண்டாடிட்டு இருக்கேன்னு இருக்க முடியாது. சரி, இந்த கொண்டாட்டத்துக்கு இப்படி சொல்றேன், இப்ப என்ன இப்ப நான் ஸ்டாப் கொண்டாட்டம் அப்படின்னு உண்டா உலகத்துல? இல்ல இல்ல, முடியாது. அடுத்து இப்ப தீபாவளி வருது, வெடி துணிமணி பச்சனம்லாம் பண்ணணும், எங்கிட்ட காசே இல்லை. அப்ப நான் எப்படி கொண்டாடுவேன் சொல்லலாம். சொந்தக்காரங்க துணி வாங்கி கொடுத்துருவாங்க, நண்பர்கள் வெடி வாங்கி கொடுப்பாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க பச்சனம் தருவான், எல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் வாங்கிட்டு கொண்டாடும் பொழுது அது எனக்கு தீபாவளியா இருக்குமா இல்ல தீராவளியா இருக்குமா? நல்லா கேளுங்க, தீபாவளியா இருக்குமா தீராத வழியா இருக்குமாமா? இந்த சட்டை சொல்லுவார்ல, மாப்பிள்ள அவருதான் சட்டை என்னது அப்படின்னா எப்படி யோசனையா இருக்கும்? நான் வாங்கி கொடுத்த வெடியை வெடிச்சியான்னு ஒருத்தன் கேட்டான்னு வெக்கமா இருக்காது நமக்கு. கேட்டுடுவானன்னு பயந்துகிட்டு வீட்டை விட்டே வரமாட்டோம். ஆமா, அவன் போன பிறகுதான் வெடிப்போம், அது வேற. அடுத்து பிறந்த நாள் கொண்டாட்டம், போன வருஷம் சிறப்பாக கொண்டாடி இருப்போம், இந்த வருஷம் என்கிட்ட பட்ஜெட் இருக்காது, அப்போ என்ன பண்ணுவோம்? வீட்டுக்குள்ளேயே கொண்டாட இல்லாமா என்னன்னு பார்ப்போம் இல்லையா? பட்ஜெட்டை பார்த்து தாங்க எந்த கொண்டாட்டமும் நடக்கும். அப்போ அந்த பட்ஜெட்டுக்கு நம்ம கிட்ட காசு பணம் இருக்கணும், சொத்து சுகம் இருக்கணும். அப்புறம் இன்னைக்கு எல்லா அரசாங்கங்களும் என்ன திட்டம் தீட்டுகிறதுன்னு முதல்ல பார்க்கணும், உலகளாவிய பார்வையை அதை பார்ப்போமே. முதியோர்கள் அவர்களுக்கான சேம நிதி, வாழ்நாள் வரையும் அவர்களுக்கு காசு எவ்வளவு இருக்க முடியும் என்பதற்கான திட்டங்களை இந்த அரசாங்கம் தீட்டி வருகிறது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து மனிதனுடைய வாழ்நாள் 85 ஆகிவிட்டது. அப்ப இந்த முதியோர்கள் அடுத்த உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ சுமையாக ஆகிவிடக் கூடாது
என்பதற்காகவே அவர்களுக்கு பண பாதுகாப்பினை நல்கும் திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டு வருகிறது. ஏன்னா சொத்து சுகம் இருந்தா தான் நம்ம யாருக்கும் சுமையா இல்லாம சுகமாக கொண்டாடுவோம். அடுத்து இங்க சிங்கப்பூரை பத்தி சொல்லும் பொழுது, எங்களுக்கு வந்து பணிப்பெண்கள் வந்து எல்லாருக்கும் எல்லார் வீட்லயுமே முக்காவாசி இருப்பாங்க. அந்த பணிப்பெண்களோட நிலைமை என்ன தெரியுமா? சிலர் வந்து கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல பிரிஞ்சு வந்திருப்பாங்க, குழந்தைகளை விட்டு விட்டு பிரிந்து வந்திருப்பாங்க, இல்ல கல்யாணம் செய்வதற்காக பணம் சேர்ப்பதற்காக வந்திருப்பார்கள். இவர்கள் எல்லாரும் ஏன் சிங்கப்பூரை நோக்கி வந்தார்கள், வேற நாடுகளை நோக்கி செல்கிறார்கள் என்றால், தனக்கு அடிப்படையாக ஒரு சொத்து சுகம் சேர்ப்பதற்காகத்தான் வருகிறார்கள். ஏனெனில் வாழ்க்கையில அது தேவை. எனக்கு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். என்னுடைய ஒரு பணிப்பெண் தன் கணவருக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லாத பொழுது கூட அவருடைய குடும்பம், நீ அங்கேயே இரு, பணத்தை அனுப்பு, நாங்க வைத்தியம் பார்த்துக்கிறோம்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்த பணிப்பெண்ணை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன், இந்த தலைப்பையே நீங்கள் எப்படி வைத்திருக்கிறீர்கள் என்றால், கொண்டாட்டமான வாழ்க்கைக்கு சொந்த பந்தமா, சொத்து சுகமா, நட்பின் பலமா என்று வைத்திருக்கிறீர்கள். என்ன தெரியுமா அர்த்தம்? சொத்து சுகம் என்பது தனது இரு கைகளாலும், ஒரு கைகளில் சொந்த பந்தத்தையும் மறு கையால் நட்பின் பலத்தையும் பிடித்து கொண்டு அழைத்து கொண்டு போகும்பொழுதுதான் வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கும். எனவே சொத்து சுகம்தான் வாழ்வின் கொண்டாட்டத்திற்கு தேவை என சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு விடைபெறுகிறேன். மீண்டும் வருவேன். நன்றி. எல்லாரும் மீண்டும் வருவேன் சொல்றாங்களே, அர்த்தம் நல்ல விஷயம், அழகா சொன்னாங்க. சொத்து சுகம் என்கின்ற அந்த ஒரு ஆதாரத்தை பற்றி கொண்டுதான் எதிர்க்கிறது என்று சொன்னால், ஒரு பக்கம் சொந்த இருக்கின்றன சொந்த பந்தங்கள், இன்னொரு பக்கம் எது இருக்குன்னு கேட்டா நட்பின் பலம் இருக்கின்ற. இந்த நிகழ்ச்சி பவள விழா நிகழ்ச்சி, இத அன்னையர் தினத்தன்னைக்கு வச்சிருக்கலாம், தந்தையர் தினத்தன்னைக்கு வச்சிருக்கலாம், ஏன் மாமியார் மருமக தினத்தன்னி கூட வச்சிருக்கலாம். இது நல்லா இருக்கு, இது வரைக்கும் கொண்டாடாம விட்டுமே. ஆனா என்னைக்கும் இல்லாம உலகின் பல்வேறு நாடுகள் கொண்டாடக்கூடிய அனைத்துலக நட்பு தினத்தன்னைக்கு வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அதாவது இன்னொரு சொல்லணும், நீங்க இங்க வந்து ஒரு முதல்ல பேசும் பொழுது அண்ணன் அருமச்சந்திரன் அறிமுகப்படுத்தும் பொழுது முதல்ல சொன்ன விஷயம், நல்ல நட்பாளர் அடுத்தது கொடையாளர். ஆக எத்தனை வருடம் கழிச்சு யாரை பார்த்தாலும் முதல்ல நமக்கு நினைவுக்கு வருவது அவர் கொடுக்கும் நட்பு என்பதுதான் அடிப்படை உண்மை. அப்படி யாவரும் கேளீர் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் அனைத்துலக நட்பு தினத்தன்று வணக்கம் சொல்வது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொன்னு, நான் மேடை ஏறி வரும்பொழுது நிகழ்ச்சி இயக்குனர் சொன்னார், ராம்குமாருக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க போல் இருக்குன்னு. அவ்வளோ பேர் வந்திருக்கும் போது நான் சொத்து சொகத்துக்கு போக போறேன், சொந்த பந்தத்துக்கு போக போறேன், நட்பின் பலம் தான் எனக்கு வலிமை. ஏன் நட்பின் பலம், ஏன் அதிகமாக கொண்டாட்டம் தருது? கொண்டாட்டம்ங்கிறது என்னையா, மகிழ்ச்சி தான் கொண்டாட்டம். அந்த மகிழ்ச்சி எப்போ கிடைக்கும், நம்ம நம்மளா இருக்கும் போது கிடைக்கும். அதை விட நம்ம நினைச்சதை சொல்ல முடியும் போது நடக்கும். இது சொத்து பத்து இருக்கும் போது நடக்காது, சொந்த பந்தத்திலயே நடக்காது. நம்ம நினைச்சதை நம்ம நினைச்ச மாதிரியே சொல்லக்கூடிய சுதந்திரமும் அந்த ஒரு முழு மன நிறைவும் நட்புல மட்டும்தான் கிடைக்கும். இன்னொன்னு சொல்றேன், இப்ப இந்த குடும்பம்ங்கிற பிக் பாஸ்ல பிள்ளைங்கள எல்லாம் கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு மிகப்பெரிய டாஸ்க் என்னையா கொடுக்குறாங்க, பெரியமா பொண்ணோட ஒரு மார்க் கூட வாங்கணும், மாமா பொண்ணோட ரெண்டு மார்க் கம்மியா வாங்கிடக்கூடாது. இதுதான் இன்னைக்கு பிக் பாஸ் குடும்பம் கொடுக்கிற டாஸ்க். இந்த டாஸ்கோடையே வளர்ற குழந்தைகள் பொறாமை குணத்தோட மட்டும்தான் வளர முடியும். ஆனா அதே மாதிரி அடுத்தவன் சொந்தக்காரன் இன்னொரு ரெண்டு வீடு வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு, இவனுக்கு இருக்கிற வீட்டுல நிம்மதியாவே இருக்க மாட்டான். ஆனால் நட்பு அப்படி கிடையாது. ஒரு சிறந்த உதாரணம் என்னால சொல்ல முடியும், சூப்பர் ஸ்டார் என்ற பேர் வருவதற்கு முன்னாடியே ரஜினிகாந்த் அவர்கள் சில படங்களில் நீ என்ன கமலஹாசன் மாதிரி அழகா அப்படின்னு கேட்பாரு. இதை பற்றி கமலஹாசனிடம் இப்போது சமீபத்தில் ஒரு பேட்டியில் கேட்கும் பொழுது, அது அவருடைய பெருந்தன்மை என்று இருவருமே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் வெவ்வேறு கொள்கைகள் இருந்தாலும் ஒரே துறையில் பயணிக்க முடியும் என்பதை நிரூபித்து காண்பிப்பது இந்த நட்பின் பலம் தானே. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் இந்த பழைய நண்பனை பார்த்த உடனே ஏற்படுற சந்தோஷம் இருக்கு பாருங்க. உடனே என்ன செய்வோம் தெரியுமா, அன்னைக்கு விட்டு போன அந்த விஷயத்தாங்க முதல்ல கேட்போம். ஐயா இப்போ நீங்களும் நானும் யூத் இளையர்கள் இல்லையா, இப்ப நம்ம ரெண்டு பேரும் இப்ப நீங்க சும்மா இருக்க இதுக்கு எதுக்கு சிரிச்சிங்க,
ஐயா அது மகிழ்ச்சி. நம்ம ரெண்டு பேரும் ஃபேஸ்புக்ல போய் என்ன தேடுறோம், கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளோட படித்த மாணவனையும் நண்பனையும் தேடி கண்டுபிடிச்சு ஃப்ரெண்டா ஆட் பண்றோம். பெரியமா பையனையும் சித்தப்பா பொண்ணையும் யாரையாவது தேடி கண்டுபிடிக்கிறீங்களாயா? என்னையா அநியாயம்? அப்படியே கண்டுபிடிச்சாலும் என்ன ஞாபகம் வரும், அவங்க பொண்ணோட நீங்க ஒரு மார்க் கம்மியா வாங்கி உங்களை அசிங்கப்படுத்தினாங்களே, அதுதான் ஞாபகத்துக்கு வரும். இதெல்லாம் மறந்துட்டு அதே மாதிரி நல்லா படிக்கிற பயலை கூட்டு வந்து வீட்டுல உட்கார நம்மள போட்டு அடி கொடுமை. ஐயா ரொம்ப அனுபவிச்சிருக்க, பாரு அவனை பாரு, எதுக்கு நீ உயிரோடு இருக்க இப்படிலாம் கேப்பாங்க. அதே மாதிரி ஒண்ணு இல்லையா, நான் ஒரு 99 மார்க் வாங்கிட்டேன்னு சொந்தத்துக்கிட்ட போய் சொன்னா முதல்ல சந்தேகப்படும், நீயா 99 அப்படிம்பாங்க. அதே மாதிரி யாருக்கிட்டயாவது போயிட்டு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னு வைங்களேன், நிறைய பணம் சம்பாதிக்கிறேன்னு வைங்களேன், இவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது அப்படின்னு சந்தேகப்படுவாங்க. இப்படி சொல்றேன், 1000 சந்தேகங்களால் பின்னப்பட்டதுதான் சொந்த பந்தமும் சொத்து பத்தும், ஆனால் 1000 சந்தோஷங்களால் பின்னப்பட்டதுதான் நட்பின் பலம். ஏன்னா மச்சான் இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன்டா, உன்னால முடியும்டா, உன்னால மட்டும்தான் முடியும்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்கறவன் தான் நண்பன்யா. அதே மாதிரி இன்னொன்னு, கல்யாணத்துக்கு போறோம், கல்யாணத்துல எல்லாரும் சாப்பாடுக்கு உட்கார வச்சிட்டோம், பந்தி பிரிச்சுட்டாங்க, உட்காரணும், இதோ இவங்க சொல்ற தாய் மாமா உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு வச்சுப்போம், திடீர்னு பெரிய மனுஷன் ஒருத்தர் வர்றாரு, அவரை உட்கார வைக்கணும். இந்த தாய் மாமா எழுந்துப்பானா? யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே பத்திரிக்கையில பேர் போடலன்ற கோவத்துல நிறைய சாப்பிடணும் தான் வந்து உட்கார்ந்துட்டே இருந்திருக்கான். அவனை பேர் போடுறது மட்டும் இல்ல, சின்னதா போட்டா வந்து அவனை போய் எழுப்ப முடியுமா? ஆனால் அவர் எழுவதற்கு முன்னால் இவர் வரும்பொழுதே எழுந்து நிப்பான் பாருங்க. அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நண்பனாதான் இருக்கும். நான் இப்படி சொல்றேன், எவ்வளவு பெரிய கொண்டாட்டத்திலும் சின்ன சின்ன குறைகளை கண்டுபிடிப்பதுதான் சொத்து பத்தும் சொந்த பந்தமும், ஆனால் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அதில் சின்ன சின்ன கொண்டாட்டங்களை கொண்டாடுவதுதான் நட்பின் பலம். ஆக இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் ஐயா. அதாவது சொத்து பத்தும் சொந்த பந்தமும் வேணான்னு நாங்க சொல்லல, பறவைக்கு ஒரு சிறகா வேணா இருக்கலாம், ஆனா பறவை பறப்பதற்கு வானமாக இருப்பது நட்பின் பலமே என்று சொல்லி, நட்பும் மீண்டும் வரும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகா சொல்றாரு, எவ்வளவு அந்த கம்பீரமான குரல்ல, நட்பு என்பது எப்படிப்பட்டது, வானமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பறக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை சொன்னாரு. எதுனாலும் குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வந்த உடனே இதுவும் சொந்த விடா, முதல் கேள்வி எப்படி கேட்டீங்க, எப்படி கொத்தனால அது எங்களுக்கு தெரியும், இல்லை உங்கள் அப்பா பிச்சை எடுத்துக்கிட்டு அடுத்த வாரத்தையே பாருங்க. அதாவது ஒரு பெருமூச்சு விடுவேன் சில பேர், அதுலேயே பத்தி எரிஞ்சாலும் எரிஞ்சுன்னு போட்டிருக்கோம், அப்படி உண்டு. அவர் சொன்னார் பாருங்க, நான் 100 வாங்கியிருக்கேன், விட்டடிச்சியா அப்படின்னு முதல் கேள்வி. என் 100 வாங்க மாட்டானா? அப்போ அதெல்லாம் அந்த பொறாமை உணர்வுகள் இல்லாமல் இருப்பது எதுன்னு கேட்டால், நம்மளை பார்த்து சந்தோஷப்படுற யாரு, நம்முடைய நண்பன் தானே. புதுயுகம் வழங்கும் யாவரும் கேளீர் சொல்லரங்கம் சிங்கப்பூர் மாநகரில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிங்கப்பூர் வாழ் பேச்சாளர்கள் அற்புதமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம்.